ஹலோ காய்ஸ், நான் தான் நிக்கில். வெல்கம் டு சேனல் நிக்கில் ஸ்டப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரிசன் பனிஷ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜெயிலுக்கும் பிரிசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, மைனரான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவங்க வந்து ஜெயில போடுவாங்க. பிரிசன் பாத்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான கிரிமினல்ஸ், ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல்ஸ் வந்து பிரிசன் போடுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹாக் டை. ஹாக் டை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க காலு அப்புறம் அவங்க கையை வந்து ஒன்னா கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி கயிறை வந்து அவங்களோட கழுத்துல சுத்தி அந்த மொத்தமா ஒரு நாட் மாதிரி கட்டிடுவாங்க. இது எது கட்டுறாங்கன்னா, அந்த கிரிமினல் வந்து மூவே ஆகக்கூடாது. இது மாதிரி அந்த கிரிமினல் வந்து ஒரு 6 hours 7 hours அது மாதிரி மொத்தமா வச்சிருவாங்க. ஃபுட் தண்ணி எதுவுமே தரமாட்டாங்க அவங்களுக்கு. மொத்தமா அந்த கிரிமினல் வந்து அதே பொசிஷன்ல இருக்கும். அந்த கிரிமினல் பொசிஷன் பாத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு சி ஷேப் ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சி ஷேப் போட்டு அவங்க வெளியே வரணும், இல்லக்க அந்த கையில இருந்து வெளியே வரணும் ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்க கம்ப்ரஷன் ஆயிரும். ஏன்னா அந்த கயிறு வந்து அவங்க கழுத்தை சுட்டி கத்துக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கம்ப்ரஷன் ஆகி அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கும். சோ இது எதுக்கு ஹாக் டைன் பேர் வச்சாங்கன்னா, இது வந்து பிக்னா ஹாக்னு அர்த்தம். சோ அதுக்காக தான் ஹாக் டைன் வச்சாங்க. இது வந்து பிக்கோட மீட் இருக்கிறதுக்காக அதை கொலை பண்ணும் போது அந்த பிக் வந்து இப்பதான் கட்டி அவங்க வந்து கொலை பண்ணுவாங்க. சோ அதுக்காக அதுக்கு ஹாக் டைன் பேர் வந்துச்சு. நெக்ஸ்ட் எதை பத்தி பாக்க போறோம்னா, சாலிட்டரி கான்ஃபிளிக். சாலிட்டரி கான்ஃபிளிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு கிரிமினல் வந்து அந்த வார்டனு இல்லக்கா அந்த கோ கிரிமினல்ஸ் அவங்க கூட சரியா மிங்கிலாம ரொம்ப அரகண்டா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து சாலிட்டரி கான்ஃபிளிக்ட்னு ஒரு ஆக்ட் ஒன்னு இருக்கு, அது மாதிரி பண்ணிச்சிடும். அது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ரூம்ல வந்து தனியா அவங்க வந்து அடைச்சு வச்சிருவாங்க. அந்த ரூம்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ரூம்ல வந்து ஒண்ணுமே இருக்காது. அந்த ரூம்ல பாத்ரூம் மட்டும் இருக்கும், ஒரு பெட் ஒன்னு இருக்கும் அவங்க படுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டு மட்டும் வந்துட்டு வந்துட்டு போவோம். இது மாதிரி ஒரு 6 months அந்த கிரிமினல்ஸ் வந்து அப்படி போட்டு வச்சிருவாங்க. அது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்டலா ஒரு ஸ்டேபிளே இருக்காது. அவங்க வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிடுவாங்க. யாரு கூட நெக்ஸ்ட் கான்வர்சேஷனு அவங்களால யாரு கூட சரியா மிங்கிள் ஆக முடியாது. ஆனா இன்னொரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அந்த கிரிமினல்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும். இந்த கோபம் வந்தனால அவங்க வெளியே போயிட்டு மறுபடியும் ரொம்ப நிறைய கொலைங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பாக்க போறோம்னா, நியூட்ரல் ஆஃப். நியூட்ரல் ஆஃப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு டைப் ஆஃப் ஃபுட்டு. அது எப்படின்னா, மீட்டு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் கிரீன் லீவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாயில் பண்ணிடுவாங்க. அதுல உப்பு காரம் எதுவுமே போட மாட்டாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த கிரிமினல்ஸ் கிட்ட போய் கொடுப்பாங்க. இந்த இது வந்து எங்க ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி 19th century வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா அந்த பிரிசன்ல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ்க்கும் இந்த மாதிரி ஃபுட்றான் அவங்களுக்கு டெய்லி டயட். இது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் தான். ஆனா அது சாப்பிடவே முடியாது, ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். ஸ்மெல்லும் நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. சோ அதுக்காக அது கொடுமை பத்துற மாதிரி அந்த பிரிசன்ல இருக்கிற கிரிமினல்ஸ்க்குலாம் தருவாங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பாக்க போறோம்னா, ஃபோர்ஸ்ட் ட்ரக் இன்டியூஸ்ட் பாக்க போறோம். ஃபோர்ஸ்ட் ட்ரக் இன்டியூஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கே தெரியாம ஒரு பவர்ஃபுல்லான ட்ரக் வந்து அவங்க பாடியில இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் எதுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ட்ரக்கோட பவர் என்னன்னு செக் பண்றதுக்காக அந்த கிரிமினல்ஸ் மேல வந்து இதை வந்து இன்டியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ யாராச்சும் கிரிமினல் வந்து ரொம்ப அரகண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து LSD அது மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் அவங்க பாடியில இன்டியூஸ் பண்ணாங்க. இது மாதிரி இன்டியூஸ் பண்ணவொடனே அவங்க வந்து ஒரு செடேஷன்ல இதுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியா இதாக மாட்டாங்க. ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரிமினல் வந்து 1 year அவங்களுக்கு வந்து செடேஷன் கொடுத்திருந்தாங்க, LSD ட்ரக் வந்து அவங்க பாடியில வந்து இன்டியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒயிட் நாய்ஸ் டார்ச்சர். ஒயிட் நாய்ஸ் டார்ச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ரூம் மொத்தம் ஒயிட் கலரா எல்லாமே பெயிண்ட் அடிச்சு வச்சிருவாங்க. ஒயிட் கலரா ரூம், அந்த ரூம் மட்டும் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் நாய்ஸ் போடுவாங்க. அது என்ன நாய்ஸ் நான் இப்ப போட்டு காட்டுறேன், கேட்டீங்களா? இந்த நாய்ஸ் வந்து நம்ம நார்மலா ஹெட்போன்ஸ் வச்சு கேட்கும் போதே அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா இந்த நாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 8 hours 9 hours அந்த நாய்ஸ் வந்து அந்த ரூம்ல கேட்டுட்டே இருக்கும். அப்ப அவங்க எவ்வளவு இரிட்டேட் ஆவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வந்து இது மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த சவுண்டு ஃபுல்லா ஒயிட் ரூம் வச்சு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்டா ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. அவங்க அப்புறம் அந்த ரூம் மட்டும் வெளியே வந்தாங்கன்னா அவங்களால நெக்ஸ்ட் எதுவுமே ஸ்பான்டேனியஸா பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஸ்லோ ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. சோ அதுக்காக தான் இது இந்த மாதிரி ரூம் ஒன்னு கிரியேட் பண்ணாங்க. ஒயிட் ரூம் ஃபுல்லா ஒயிட்டாரா இருக்கும், எந்த விதமான எக்ஸ்டர்னல் சவுண்டும் உள்ள கேட்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபுட் எதுவுமே இல்லாம அவங்களை தனியா அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களை தனியா வச்சோம்னா அவங்களால நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஃபுட் வாட்டர் எதுவுமே அவங்களுக்கு வந்து சாப்பிட எதுவுமே பண்ண அவங்களுக்கு புரியாது. ஒரு மாதிரி ஒரு அடைஞ்சிட்டு அவங்க தனியாவே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி
ஒயிட் ரூம்லாம் அது மாதிரி வைக்கக்கூடாது, நாய்ஸ் டார்ச் எல்லாம் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு அப்படி நிறைய ரூல் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அது மாதிரி வேற யாருமே பண்றது இல்லை. இதெல்லாம் 18th century பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போலாம் யாரும் அவ்வளவு பண்றது இல்லை. யாராச்சும் ரொம்ப கொடூரமா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியா சாலிடரி கான்ஃபிளிக் மட்டும் தான் தருவாங்க, மத்தபடி வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. நிறைய ஆக்ட் எல்லாம் இப்ப வந்துச்சு, அது மாதிரி ஆக்ட் பண்ற போலீஸ் அவங்க மேல பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு நிறைய ரூல் வந்துச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கோன் இருக்கும், அதுவும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.